மதுரை அருகே நிறுத்தி வைக்கப்பட்ட சுற்றுலா ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 10 பேர் பலியாகினர். ரயிலில் பயணிகள் சிலர் டீ போட கேஸ் சிலிண்டரை பற்ற வைத்தபோது விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவலில் தெரியவந்தது. இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழக அரசு சார்பில் தலா 3 லட்சம் ரூபாய் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள G20 மாநாட்டை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. செப்டம்பர் 5 முதல் 15 வரை திட்டமிடப்பட்டுள்ள இந்த மாற்றங்களால் பொதுமக்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். இந்நிலையில் இன்று டெல்லி வந்த பிரதமர் மோடி மக்கள் மத்தியில் இதுகுறித்து பேசி முன்கூட்டியே மன்னிப்பு கேட்டுள்ளார். மதுரையில் ரயில் தீ விபத்து தொடர்பாக தனியார் சுற்றுலா நிறுவனம் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தனியார் சுற்றுலா நிறுவனத்தின் மேலாளர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளரை கைது செய்ய லக்னோ போலீசாருக்கு தென்னக ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. ரயில்களில் ஆபத்தான பொருட்களை எடுத்துச் செல்வது தண்டனைக்குரிய குற்றம் என தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது. எளிதில் தீப்பற்றக்கூடிய வெடிக்கக்கூடிய பொருட்கள் இல்லாமல் பயணிகள் ரயிலில் பயணிக்க வேண்டும் என ரயில்வே அறிவுறுத்தியுள்ளது. மதுரையில் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் தடயவியல் துறை ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. விபத்தில் இறந்தவர்களின் விவரம் அறிந்து கொள்ள கட்டணமில்லா தொலைபேசி எண்கள் 9365 5268 8015 6 81 9 1 அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை ரயில் தீ விபத்தில் விலைமதிப்பற்ற உயிர்கள் பலியானது மிகுந்த வேதனை அளிப்பதாக கவர்னர் ரவி இரங்கல் தெரிவித்துள்ளார். மதுரை ரயில் தீ விபத்து சம்பவம் அறிந்து மனம் வேதனையடைந்தது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். விபத்து சம்பவத்தில் தேவையான உதவிகளை காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் முன்னின்று நடத்த கார்கே கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரையில் தீ விபத்து ஏற்பட்டு ரயில்பெட்டி எரிந்த இடத்தில் நாளை ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் சௌத்ரி ஆய்வு செய்கிறார். விபத்தை நேரில் பார்த்தவர்கள், விபத்தை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் கமிஷனரை சந்தித்து தகவல் கூறலாம். பெங்களூரில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்துக்கு வந்த பிரதமர் மோடிக்கு நிலவில் தரையிறங்கிய விக்ரம் லேண்டர் குறித்து இஸ்ரோ சேர்மேன் சோம்நாத் விளக்கினார். நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் 3 லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி என பிரதமர் மோடி பெயர் சூட்டினார். இந்தியாவின் அடையாளத்தை நிலவில் பதித்ததன் மூலம் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் இஸ்ரோ இடம் பிடித்துள்ளது. சந்திரயான் 3 லேண்டர் நிலவில் கால் பதித்த ஆகஸ்ட் 23 இனி தேசிய விண்வெளி நாளாக கொண்டாடப்படும் என்றார். பெங்களூர் சென்ற பிரதமர் மோடி இஸ்ரோ தலைவர் சோம்நாத், சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் உள்ளிட்ட விஞ்ஞானிகளை சந்தித்து வாழ்த்தினார். தமிழக விஞ்ஞானி வீரமுத்துவேல் ஒரு குட்டி சந்திரயான் 3 விண்கலத்தை நினைவு பரிசாக பிரதமரிடம் வழங்கினார். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சந்திரயான் 3 எடுத்த படங்கள் உள்ளிட்ட 3 நினைவு பரிசுகளை வழங்கி நன்றி கூறினார். நிலவில் விக்ரம் லேண்டரில் இருந்து பிரிந்த பிரக்யான் ரோவர் சந்திராயன் ரகசியங்களை தேடும் பணியில் சிவசக்தி முனையை சுற்றித் திரிவதாக இஸ்ரோ தகவல் வெளியிட்டுள்ளது. நிலவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி என பிரதமர் பெயர் சூட்டினார். அவருடைய அறிவிப்புக்கு விக்ரம் லேண்டர் உருவாக்கத்தில் விஞ்ஞானியாக செயல்பட்ட பிரியங்கா மிஸ்ரா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அறிவிப்பு பெண்களை ஊக்கப்படுத்தி அறிவியல் துறைக்கு அழைத்து வரும் என அவர் கூறியுள்ளார். சூரியன் தொடர்பான ஆராய்ச்சிக்காக ஆதித்யா L1 விண்கலத்தை செப்டம்பர் 2 இஸ்ரோ விண்ணில் செலுத்துகிறது. சந்திரயான் 3 திட்டம் வெற்றிகரமாக நடத்திய இந்தியாவிற்கு பாகிஸ்தான் பாராட்டு தெரிவித்துள்ளது. இது அறிவியல் துறையில் மிகப்பெரிய சாதனையாகும். சாதனையை நிகழ்த்திய இஸ்ரோவிற்கும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டுகள் என கூறியுள்ளது. தென்னாப்பிரிக்கா, கிரீஸ் நாடுகளின் பயணங்களை தொடர்ந்து பெங்களூர் வந்த பிரதமர் மோடி அங்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளின் சந்திப்புக்கு பிறகு டெல்லி திரும்பினார். அவரை பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் வரவேற்றனர். அவர்கள் மத்தியில் பிரதமர் மோடி பேசும்போது ஒரு தொண்டர் வெயில் தாங்காமல் மயங்கி விழுந்தார். அதை கவனித்த பிரதமர் தனது மருத்துவ குழுவை அனுப்பி சிகிச்சை அளிக்க உதவினார். பிரதமரின் இந்த செயலால் பாஜக தொண்டர்கள் மகிழ்ந்துள்ளனர். ராஜஸ்தான் சட்டசபையில் காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் சிகப்பு நிற டைரி ஒன்றை காட்டி அதில் ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட்டின் ஊழல்கள் இருப்பதாக முன்பு கூறியிருந்தார். இது ராஜஸ்தான் அரசியலில் புயலை கிளப்பியது. விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த பிரச்சினையை மத்திய அமைச்சர் அமித்ஷா மீண்டும் கிளப்பியுள்ளார். ராஜஸ்தான் கங்காபூரில் நடந்த கட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது சிகப்பு நிற டைரிக்கு ராஜஸ்தான் காங்கிரஸ் முதல்வர் அசோக் கெலாட் மிகவும் பயப்படுகிறார். சிகப்பு டைரிக்குள் கருப்பு பத்திரங்கள் ஒளிந்துள்ளன. ஊழல் விவரங்கள் அதில் உள்ளன. அதுகுறித்து அசோக் கெலாட்டுக்கு அவமானமாக இருந்தால் ராஜினாமா செய்யட்டும் என அமித்ஷா கூறினார்.
பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கமிட்டி செயலாளராக இருப்பவர் பாரத் பூஷன் பஞ்சாப் மாநில அமைச்சராக இருந்தபோது பண மோசடி வழக்கில் சிக்கினார். அதுகுறித்த விசாரணையில் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்றது. இதில் அவருடைய 6 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை இப்போது முடக்கியுள்ளது. ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க பல காரணங்கள் இருக்கலாம். கவர்னர் என்பவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை என தெலங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஆவினுக்கான பால் வரத்து பெரும் சரிவை சந்தித்து வருகிறது. பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய ஆவின் நிர்வாகமும் பால்வளத்துறையும் அதற்கான எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. முதல்வர் MK ஸ்டாலின் இந்த பிரச்சனையில் தலையிட்டு பால் உற்பத்தியாளர்கள் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக MLA வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவேற்காடு அருகே கூவம் ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதப்பதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் நச்சுத்தன்மை கலந்த தண்ணீர் கலக்கப்பட்டதா என அதிகாரிகள் சோதனை செய்கின்றனர். சந்திராயன் 3-இன் வெற்றியை தொடர்ந்து சந்திராயன் 4 திட்டத்தை கையில் எடுத்துள்ளது இந்தியா. ஜப்பானுடன் சேர்ந்து செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்துக்கு லூபெக்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரோபோட்டுகளை நிலவுக்கு அனுப்பும் முயற்சியில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளன. பெங்களூர் இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையம் வந்த பிரதமர் மோடியை அங்கிருந்த விஞ்ஞானிகள் கைத்தட்டி வரவேற்பு அளித்தனர். பதிலுக்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல கைத்தட்டிய பிரதமர் கடைசி வரை கைத்தட்டி விஞ்ஞானிகளை பாராட்டினார். பஞ்சாப் மக்களை மிரட்டும் வகையில் ஜனாதிபதி ஆட்சிக்கு பரிந்துரைப்பேன் என கவர்னர் பன்வாரிலால் மிரட்டுவதாக பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான் கூறியுள்ளார். போதைப்பொருள் விஷயத்தில் கடந்த ஆகஸ்டில் மட்டும் 41 கிலோ ஹெராயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை 753 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு முழு கட்டுப்பாட்டில் உள்ளது என அவர் கூறியுள்ளார். தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 140வது பிறந்தநாள் விழாவையொட்டி போரூரை அடுத்த துண்டலம் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிலைக்கு திமுக பொருளாளர் TR பாலு MP, மதுரவாயல் MLA, காரம்பாக்கம் கணபதி, மேயர் பிரியா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவிக்காவுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என TR பாலு அப்போது தெரிவித்தார். மாவட்டங்களின் வளர்ச்சி வேளாண் சார்ந்தது மட்டுமின்றி தொழில் சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் முதல்வர் ஸ்டாலின். வேளாண் பொருட்கள் உற்பத்தியை பெருக்க உடனடி முயற்சிகள் தேவை. தென்னை மரங்களின் பரப்பை அதிகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மனிதர்களை தாக்கும் 75% நோய்கள் கால்நடைகளிலிருந்து பரவுவதாக சென்னை மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் கூறினார். பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுக்கும் பணி முடிந்துள்ள நிலையில் அவற்றை தொகுக்கும் பணி நடந்து வருவதாக முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா கிரீஸ் நாடுகளின் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நேராக பெங்களூரு சென்ற பிரதமர் மோடி அங்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு டெல்லி பாலம் விமான நிலையம் வந்த அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெல்டா விவசாயிகள் படும் வேதனையை கவனத்தில் கொள்ளாமல் சுப்ரீம் கோர்ட்டை நாடியிருக்கிறோம் என பசப்பு வார்த்தை கூறி பிரச்சினையை திசை திருப்பி முதல்வர் ஸ்டாலின் முதலை கண்ணீர் வடிக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு காப்பீடு செய்யாமல் விவசாயிகளுக்கு திமுக பெரும் துரோகம் இழைத்துள்ளது என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி இந்திய மேலாண்மை கல்வி நிலையத்தில் நடந்த கருத்தரங்கில் கவர்னர் ரவி கலந்து கொண்டார். இந்தியாவில் ஊழல் ஒரு பிரச்சினையாக உள்ள நிலையில் அதை ஒழிக்க டிஜிட்டல் இந்தியா உதவியாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பெங்களூரு வந்த பிரதமரை வரவேற்க நாங்கள் தயாராகத்தான் இருந்தோம், ஆனால் கவர்னர் முதல்வர் வந்து வரவேற்க வேண்டாம் என பிரதமர் அலுவலகத்திலிருந்து கர்நாடக தலைமைச் செயலருக்கு தகவல் வந்ததால் எங்களால் அதை மீறி பிரதமரை வரவேற்க செல்ல முடியவில்லை என்று கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். சேலத்தில் டிசம்பர் 17 திமுக இளைஞர் அணியின் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞர் அணி மாநாட்டில் சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் அதை காவிரியில் இருந்து பெற்றுத் தருவதுதான் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் வேலை. ஆனால் ஆணையம் இதை செய்யவில்லை என்பதுதான் தமிழக அரசின் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஆணையம் பதிலளிக்கத்தான் சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது என தமிழக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். ராகுல்தான் அடுத்த பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இளைஞர் காங்கிரசார் அதற்கு துணை நிற்க வேண்டும் என சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த தமிழக இளைஞர் காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா கூட்டணியின் அடுத்த ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் நடைபெறவுள்ளது. அதில் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரியும் நிலையில் ராகுலை பிரதமர் வேட்பாளர் என இளைஞர் காங்கிரசார் கூறி வருகின்றனர்.
இதனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மிகவும் ஆபத்தான தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் ஸ்பெயின் அணி தங்கம் வென்றது. இதையடுத்து நடந்த பரிசளிப்பு விழாவில் ஒரு வீராங்கனைக்கு உதட்டில் முத்தம் கொடுத்த ஸ்பெயின் கால்பந்து சங்க தலைவர் லூயிஸுக்கு கண்டனங்கள் எழுந்தன. இதையடுத்து அவரது பதவி பறிக்கப்பட்டது. நீட் தேர்வுக்கு எதிராக 20ஆம் தேதி தமிழகம் முழுதும் திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. இதைத் தொடர்ந்து டெல்லியில் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த அமைச்சர் உதயநிதி தயாராகி வருகிறார். செப்டம்பர் 17 திமுக முப்பெரும் விழா முடிந்ததும் இந்த போராட்டத்தை நடத்த அவர் திட்டமிட்டுள்ளார். ஓணம் பண்டிகை 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து கேரளம் செல்லும் விமானங்களில் பயண கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. ரயில்கள் பஸ்களில் முன்பதிவு முடிந்த நிலையில் பலர் விமானங்களில் செல்கின்றனர். சென்னை முதல் கோலாலம்பூர் வரை கூடுதல் விமானங்கள் இயங்க உள்ளது. இதுவரை தினமும் 5 விமானங்கள் 10 விமான சேவைகளை இயக்கின. இனிமேல் 6 விமானங்கள் 12 விமான சேவைகளை இயக்குகின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சங்கராபுரம் ஊராட்சியில் 1.36 கோடி ரூபாய் நிதி மோசடி வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் அந்த ஊராட்சியின் செயலாளர் அண்ணாமலை இரவு நேரத்தில் ஊராட்சி அலுவலகம் சென்று ஆவணங்களை அழிக்க முயன்றதாக பிடிபட்டுள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்திரமேரூர் கன்னியப்பன் கோயில் தீமிதி விழாவில் உடல்நிலை சரியில்லாத நபர் திடீரென நெருப்பில் இறங்கி தீமிதித்து நடக்க முடியாமல் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதால் பரபரப்பு. ஈரோட்டில் அரசு பஸ்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதிய விபத்தில் பயணிகள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு வயல்வெளி பகுதியில் இனப்பெருக்கத்திற்காக அழகாய் கூடு கட்டும் தூக்கணாங்குருவிகள். இயற்கை படைத்த இந்த என்ஜினியர்களை பார்ப்பவர்கள் மெய்சிலிர்த்து போகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விழாக்குளம் கிராம கண்மாய் பகுதியில் சாராயம் காய்ச்சிய ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அந்த இடத்தில் இருந்து சுமார் 25 லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர். தப்பிய 3 பேரை தேடி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை விநாயகபுரம் பகுதியில் மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி பலியானார். காசிமேடு போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மணிப்பூர் மக்களின் வாழ்வாதார உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி திண்டுக்கல் மறைமாவட்ட கத்தோலிக்க துறவியர் பேரவை சார்பில் விழிப்புணர்வு பேரணி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. லண்டனில் உள்ள நவ்நாத் மையத்தில் இந்திய தினம் கொண்டாடப்பட்டது. இந்தியாவின் 77வது சுதந்திர தினத்தையும் சந்திரயான் 3 வெற்றிகரமாக தர இறங்கியதையும் கொண்டாடும் நிகழ்ச்சியில் இந்தியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆந்திராவில் மின்வாரிய ஊழியர் ஒருவர் பைக்கில் வந்தபோது ஹெல்மெட் போடவில்லை. இதனால் போக்குவரத்து போலீசார் அவருக்கு அபராதம் விதித்தார். ஆத்திரமடைந்த அந்த மின் ஊழியர் அருகில் இருந்த போலீஸ் உதவி மையத்துக்கான மின் இணைப்பை துண்டித்தார். போலீசாருக்கும் மின்துறை ஊழியருக்கும் இடையே நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் கட்சி அனைத்து மக்களுக்காகவும் உழைக்க விரும்புகிறது. ஆனால் காங்கிரஸ் கடந்த 53 ஆண்டுகளில் எதுவுமே செய்யவில்லை என பாரதிய ஜனதா சொல்கிறது என தெலங்கானாவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். தெருநாய்களின் தொல்லைகளை குறைக்க வேண்டும் என்றால் தெருநாய்களை மக்கள் தத்தெடுக்க முன்வர வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். சந்திரயான் 3 முக்கிய குறிக்கோளை கொண்டது. அதில் நிலவில் விக்ரம் லேண்டர் தர இறங்குவது, பிரக்யான் ரோவர் நிலவில் ஊர்ந்து பயணிப்பது ஆகிய 2 குறிக்கோள்களை கச்சிதமாக நிறைவேற்றிவிட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது. 3வதாக அறிவியல் பரிசோதனைகள் செய்யும் பணியும் சரியாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. டெல்லியில் அடுத்த மாதம் 8, 9, 10ஆம் தேதிகளில் G20 மாநாடு கூட்டம் நடக்க உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் பிரதிநிதிகள் வருகின்றனர். இதையடுத்து டெல்லி விமான நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விமானங்களை நிறுத்துவதற்கான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல் விமான சேவை நிறுவனங்களிடம் தகவல்கள் கேட்டு பெறப்பட்டுள்ளன. அதற்கேற்ப உள்ளூர் விமான சேவையை குறைத்து போதுமான விமானங்கள் நிறுத்த வசதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு அதிகமாக உபரி நீர் திறக்கப்பட்டதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் கடந்த 10 நாட்களாக ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவிலிருந்து காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 7000 கனஅடியாக குறைந்தது.
இதனால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தருமபுரி கலெக்டர் சாந்தி அனுமதி வழங்கினார். காலை 11 மணி அளவில் பரிசல் சவாரி துவங்கியது. ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் பரிசல் சவாரி செய்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் ஃபிரெண்ட்ஸ் கேரம் அகாடமி மற்றும் மாவட்ட கேரம் சங்கம் இணைந்து நடத்தும் மாநில அளவிலான 2 நாள் கேரம் போட்டிகள் இன்று துவங்கின. வெற்றி பெறும் அணிகள் வீரர்களுக்கு நாளை பரிசளிப்பு விழா நடக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் காரச்சிக்கொட்டை கிராமத்தில் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கும் 40 வயது ரங்கசாமியை மனநலம் பாதிக்கப்பட்ட அவரது மனைவி ஜெயந்தி கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கள் சரிவர வருவதில்லை என்ற புகார்கள் தொடர்கின்றன. விபத்து ஒன்றில் காயம்பட்டு இன்று ஆஸ்பத்திரி வந்த பள்ளி மாணவி டாக்டர் இல்லாததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. 3 மாதத்திற்கு முன்பு ₹38 லட்சம் செலவில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்ட போதிலும் டாக்டர்கள் இல்லாத காரணத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். லடாக்கில் ஒருவார காலமாக அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ராகுல்காந்தி நேற்று ஸ்ரீநகர் வந்தார். அவரை சந்திப்பதற்காக காங்கிரஸ் எம்பி சோனியாகாந்தி இன்று ஸ்ரீநகர் வந்து அங்குள்ள நைஜின் ஏரியில் படகு சவாரி செய்தார். ராகுலும் சோனியாவும் குடும்ப சுற்றுலாவுக்காக ஸ்ரீநகர் வந்துள்ளனர் என ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குடவாசல் குறுவட்ட அளவிலான கேரம் போட்டிகள் கேம்பியன் பள்ளியில் நடந்தது. 14-19 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எரவாஞ்சேரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஒற்றையர் இரட்டையர் பிரிவில் அதிக புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்றதால் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தகுதி பெற்றனர். அவர்களை கேம்பியன் பள்ளி தாளாளர் வெங்கடேசன் பாராட்டினார். கோவையில் நொய்யல் திருவிழா தொடங்கியுள்ளது. துவக்க விழாவை முன்னிட்டு ஒயிலாட்டம், கும்மியாட்டம் மற்றும் பாரம்பரிய நடனங்கள் அரங்கேற்றம் நடைபெற்றது. பெருசலங்கை நடனம் முருகக் கடவுளின் காவடி சிந்து பாடலுக்கு பெண்கள் அணிவகுத்து ஆடியது அனைவரையும் கவர்ந்தது. அத்தப்பூ கோலம் திருவாதிரை களி ஓணம் சத்யா என கோவை தனியார் கல்லூரியில் ஓணம் திருவிழா கொண்டாட்டம் களை கட்டியது. கோவையில் முதல் முறையாக பார்வையற்றோர் வேலைவாய்ப்பு தொழில் பயிற்சி மையம் தொடங்கப்பட்டது. இதனை பலரும் வரவேற்றுள்ளனர். திருநெல்வேலி முக்கூடலில் இருந்து ஆலங்குளம் செல்லும் சாலையில் ஒரு பெட்ரோல் பங்க் உள்ளது. இதன் உரிமையாளர் ராஜன் மற்றும் ஊழியர் சுபாஷை 3 இளைஞர்கள் அரிவாளால் தாக்கினர். போலீசார் அவர்களை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதானவர்களின் நண்பரான முப்பிடாது என்கிற குமார் மற்றும் அவரைச் சேர்ந்த சிலர் மீண்டும் அந்த பங்கிற்கு சென்று வேணிராஜ் என்பவரை அரிவாளால் வெட்டினர். தகவல் அறிந்த போலீசார் குமார் மற்றும் அவருடைய நண்பர்களை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆசிரியர் நகரில் வேலூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி சார்பில் கலைஞர் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு கடன் மேளா நடைபெற்றது. இதில் மகளிர் குழுக்களுக்கான கடன், பயிர்கறவை மாட்டுக்கடன், மகளிர் சுயஉதவிக்குழு கடன், நகைக்கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறுவணிக கடன் என மொத்தம் 3,24,00,000 ரூபாய்க்கு கடன் வழங்கப்பட்டன. நெல்லையில் பழமை வாய்ந்த பாலவிநாயகர் கோயிலின் பூட்டை உடைத்து மின் மோட்டார், சிசிடிவி கேமரா முதலிய பொருட்களை மர்ம நபர்கள் எடுத்து சென்றனர். பதிவான சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றம் செய்தவர்களை தேடி வருகின்றனர். சென்னையிலிருந்து பெங்களூரு நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் கன்னிகாபுரம் அருகே சென்றபோது பின்னால் வந்த கூரியர் சர்வீஸ் வேன் மோதியது. வேன் உள்ளே இருந்த டிரைவர் முனுசாமி சம்பவ இடத்திலேயே இறந்தார். போலீசார் விசாரிக்கின்றனர். நாகர்கோவில் அண்ணா பஸ் நிலையத்திலிருந்து மணக்குடிக்கு நேற்று மாலை ஒரு அரசு பஸ் புறப்பட்டது. ஹோலிகிராஸ் கல்லூரியில் பயிலும் 50-க்கும் மேற்பட்ட மாணவிகள் அமர்ந்திருந்தனர். 200 மீட்டர் தூரம் செல்வதற்குள் பஸ் ஆஃப் ஆகி நின்றது. தள்ளிவிட்டால்தான் ஸ்டார்ட் ஆகும் என டிரைவர் சொல்ல சற்றும் தயங்காமல் மாணவிகள் இறங்கி தள்ளினர். பஸ் ஸ்டார்ட் ஆனது. இந்த வீடியோவை ஆர்வமாக பகிரும் நெட்டிசன்கள் எந்த சவாலையும் சந்திக்கும் திறன் இந்த காலத்து மாணவிகளுக்கு நிறையவே இருப்பதாக பாராட்டுகின்றனர். தமிழகத்தில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலையில் நாளை கனமழை பெய்யக்கூடும். தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கலைஞர் 100 ஆண்டு விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை பஸ் நிலையம் அருகே தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடந்தது. இதில் 120 தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான மனித வளத்தை தேர்வு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்திருந்தன. வடமாநிலங்களில் இருந்து தமிழகம் வரும் ரயில்களில் இனிமேல் தீவிர சோதனை நடைபெறும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
சிலிண்டருடன் பயணித்ததை அதிகாரிகள் முறையாக சோதனை செய்யவில்லை என பொது மேலாளர் என் ஆர் சிங் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த தென்கடப்பந்தாங்கல் பகுதியில் அரசுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்புடைய இடம் உள்ளது. இதனை தனிநபர் ஒருவர் போலி ஆவணம் மூலம் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்து வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தென்கடப்பந்தாங்கல் ஊராட்சி கிராம மக்கள் வாலாஜாப்பேட்டை தாசில்தாரிடம் இன்று மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக தாசில்தார் உறுதியளித்தார். திருமண தகவல் இணையதளங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளை வகுக்க மத்திய மாநில அரசுகளுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே மேலமேட்டு தெருவில் வசிப்பவர் 27 வயது இளைஞர் ஜெயராமன் கும்பகோணத்தில் எலக்ட்ரிக் கடையில் வேலை செய்கிறார். இன்று வழக்கம் போல வேலைக்கு 2 சக்கர வாகனத்தில் சென்றார். திருநாகேஸ்வரம் நோக்கி வேகமாக வந்த டூரிஸ்ட் பஸ் ஜெயராமனின் வாகனத்தில் மோதியது. இதில் விக்னேஷ் சம்பவ இடத்திலேயே இறந்தார். பஸ் டிரைவர் சிவகுமாரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியின் ஒரு பகுதியான காரைக்காலின் அக்கரை தாலுக்காவில் உள்ள சித்தானந்த சுவாமிகளின் 109வது குரு பூஜை இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு பூஜை செய்தார். அன்னதானமும் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 500 இடங்களில் பனை விதைகள் சேகரிக்கும் பணிகளை மன்னார்குடியில் அமைச்சர் டி ஆர் பி ராஜா இன்று துவக்கி வைத்தார். பனை மரம் மாநில மரம் என்ற அந்தஸ்தில் உள்ளது. அதை வெட்டுவது சட்டப்படி குற்றம். அப்படி செய்வோர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் ராஜா அப்போது தெரிவித்தார். புதுச்சேரி ரயில் நிலையம் 2 ஆண்டுகளில் முழுமையாக புதுப்பிக்கப்பட உள்ளது என திருச்சி ரயில்வே கோட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 93 கோடி ரூபாய் செலவிடப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரமேரூர் அடுத்த தோட்டநாவல் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆலஞ்சேரி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கக் கோரி விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறிய 70 வயது முதிர்ந்த ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. சென்னை வியாசர்பாடியில் கல்லூரி மாணவரிடம் செல்போன் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திமுக அரசு தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளித்தது. ஆனால் இப்போது அதை நிறைவேற்ற தயங்குவதாக கூறி அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். திமுக அரசு வாக்குறுதியை காப்பாற்ற தவறி அல்வா கொடுக்க நினைத்தால் நாங்கள் வரும் தேர்தலில் அல்வா கொடுப்போம் என கூறி சிவகங்கையில் அரசு ஊழியர்கள் இன்று அல்வா கிண்டி அரசுக்கு எதிர்ப்பை தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் ராணுவத்துடன் காவல்துறை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் லஷ்கர் தொய்பா இயக்கத்துடன் தொடர்புடைய 3 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 28 துப்பாக்கிகள் பாகிஸ்தான் சீனாவைச் சேர்ந்த குண்டுகள் மற்றும் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்திய குற்றவியல் சட்டம், இந்தியன் சாட்சிகள் சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் பெயர்களை ஹிந்தியில் மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மெட்ராஸ் பார் அசோசியேஷன் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ரேஷன் கடைகளில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் எண்ணெய் வித்துக்களை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணிப்பேட்டை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். மாதவிடாய் காலங்களில் பெண் கிளர்க்குகள் வீட்டிலிருந்தே கோர்ட் வேலைகளை செய்யலாம் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நேஷனல் லா ஸ்கூலின் 31வது பட்டமளிப்பு விழாவில் பேசும்போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஐயன்கொள்ளி ஸ்ரீ சரஸ்வதி மகா வித்யாலயா பள்ளியில் நடந்த ஓணம் விழாவில் இஸ்ரோவை சிறப்பிக்கும் ரங்கோலி வரைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் அழகிய சிங்கப்பெருமாள் கோயிலில் வரலட்சுமி விரதத்தை ஒட்டி அமிர்தவல்லி தாயார் தங்கத்தாமரை பீடத்தில் எழுந்தருளினார். திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு, ரவிக்கை துண்டை பிரசாதமாக பெற்றுச் சென்றனர். நெல்லையப்பர் சுவாமி ஆவண மூல திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் மாதாந்திர உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. 79,96,950 ரூபாய் பணம், 72 கிராம் தங்கம், 1 கிலோ 250 கிராம் வெள்ளி, 222 வெளிநாட்டு கரன்சி காணிக்கையாக கிடைத்தது என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்பீம் படத்தை இயக்கிய தாசிங் ஞானவேல் அடுத்த ரஜினிகாந்தின் 170வது படத்தை இயக்குகிறார். இந்த படத்தின் பூஜை சென்னையில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் சத்தமின்றி இன்று நடந்தது. விரைவில் படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளது. அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தில் அமிதாப், மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடிப்பதாக கூறப்படுகிறது.
சந்திரமுகி படத்தின் இரண்டாம் பாகம் பி வாசு இயக்கத்தில் உருவாகியுள்ளது. ராகவா லாரன்ஸ், கங்கனா ரணாவத், வடிவேலு, மகிமா நம்பியார், லட்சுமி மேனன், சிருஷ்டி டாங்கே உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். சென்னையில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்தது. அதில் பேசிய வடிவேலு, ரசிகர்களை பார்க்கும்போது கஷ்டங்களும் வேதனைகளும் பஞ்சாக பறந்து போகிறது. உங்களை சந்தோஷப்படுத்துவதுதான் எங்களுக்கு சந்தோஷம். பொதுவாக பி வாசு படத்தின் கதையை ஒன்லைனில் தான் சொல்லுவார். இந்த கதையை 3 மணி நேரம் சொன்னார். இதுவரைக்கும் அவர் அப்படி என்னிடம் கதை சொன்னதே இல்லை. அந்த கதையை கேட்டு அப்படியே ஆடி போய்விட்டேன் என்றார். அஜித்தின் விடாமுயற்சி படத்திற்கான அறிவிப்பு வெளியாகி சில மாதங்கள் ஆன பிறகும் இன்னும் துவங்கவில்லை. மகிழ் திருமேனி இயக்க லைகா தயாரிக்கிறது. அடிக்கடி அஜித் பைக்கில் டூர் சென்றதால் இந்த குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் சந்திரமுகி 2 படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இதன் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் விரைவில் படப்பிடிப்பு ஆரம்பமாகும், விடாமுயற்சி தங்களுக்கு முக்கியமான படம் என்றும் கூறினார். தமிழில் அஜித் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் வேதாளம். இதை தெலுங்கில் சிரஞ்சீவி நடிக்க போலா சங்கர் என்ற பெயரில் ரீமேக் செய்தனர். ஆகஸ்ட் 11 வெளியான இந்த படம் தோல்வியை தழுவியது. இந்த படத்தை ஹிந்தியில் டப் செய்து வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர். தற்போது அந்த முடிவை நிறுத்தி வைத்துள்ளதாக இப்படத்தின் இயக்குனர் மெக ரமேஷ் தெரிவித்தார். புஷ்பா படத்திற்காக தேவி ஸ்ரீ பிரசாத்திற்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரை திரையுலகினர் ரசிகர்கள் வாழ்த்தினர். சென்னையில் இளையராஜாவை சந்தித்து அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார். இந்த வீடியோவை வெளியிட்டு தேசிய விருது பெற அனைத்து ஊக்கங்களும் தந்த இளையராஜாவுக்கு நன்றி என்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத். தட்சிணாமூர்த்தி இயக்கத்தில் கௌதம் கார்த்திக், சரத்குமார், ரவீனா ரவி, ஜனனி நடித்துள்ள படம் கிரிமினல். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கின்றன. இதன் முதல் பார்வை வெளியாகி உள்ளது. மதுரையை களமாக கொண்ட பல காதல் படங்கள் வந்துள்ளன. அதிலிருந்து கிரிமினல் விதிவிலக்காக இருக்கும். நகரத்தில் நடக்கும் கிரைம் த்ரில்லரையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த படத்தில் மதுரையைச் சேர்ந்த பல உள்ளூர்வாசிகளை சொந்த குரலில் நடித்தும் டப்பிங் செய்துள்ளதாக இயக்குனர் கூறினார். திருப்பதி திருமலை தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக புதிதாக 24 பேர் நியமிக்கப்பட்டனர். தமிழகத்தில் திருப்பூரைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம், சென்னையைச் சேர்ந்த சங்கர், கிருஷ்ணமூர்த்தி, வைத்தியநாதன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் இருந்து தினமும் 17.85 கோடி லிட்டர் தண்ணீர் கொண்டு வரும் 3வது குடிநீர் திட்டத்தில் 95% பணிகள் முடிந்துள்ளன. இதனால் செப்டம்பர் 15 இந்த திட்டத்தின் வெள்ளோட்டத்தை நடத்த இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பள்ளிக்கு வராமல் ஆப்சண்ட் ஆகும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு சிறை தண்டனை வழங்க சவுதி அரேபிய அரசு உத்தரவிட்டுள்ளது. முதல் 3 நாள் லீவுக்கு முதல் எச்சரிக்கையும், 5 நாள் லீவுக்கு 2வது எச்சரிக்கையும் தரப்படும். 10 நாள் லீவ் எடுத்தால் பெற்றோரை அழைத்து 3வது எச்சரிக்கையும் அளிக்கப்படும். 15 நாள் லீவ் எடுக்கும் மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்ற உத்தரவு பிறப்பிக்கப்படும். அதையும் மீறி தொடர்ந்து 20 நாள் ஒரு மாணவர் பள்ளிக்கு வராமல் லீவு போட்டால் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய விலங்கியல் பூங்காவில் சீதா என்ற புலியின் இரட்டை குட்டிகளான அவ்னி மற்றும் யோமின் இன்று தங்களின் முதல் பிறந்த நாளை கொண்டாடின. இதையொட்டி பூங்காவில் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் அருகே உள்ள குன்றி மலை கிராமத்தை ஒட்டி நிறைய கிராமங்கள் உள்ளன. இங்கு அவசர காலத்தில் மருத்துவமனை செல்ல போதிய வசதி இல்லாமல் இருந்தது. இதுகுறித்து காமெடி நடிகர் பாலாவிடம் சில தன்னார்வ அமைப்பினர் ஆம்புலன்ஸ் வழங்க கோரிக்கை வைத்தனர். அதையேற்று பாலா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தார். ஆம்புலன்ஸ் மலை கிராமங்களுக்கு வந்ததை அடுத்து மக்கள் பாரம்பரிய இசை நடனத்துடன் ஆம்புலன்ஸை வரவேற்றனர். மேற்கு வங்க மாநிலத்தின் ஜல்பைகுரி மாவட்டத்தில் பெங்கால் சஃபாரி பூங்கா உள்ளது. இங்கு கடந்த 19 ரிக்கா என்ற புலி 3 குட்டிகளை ஈன்றது. அதுகுறித்த காட்சிகளை பூங்கா அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர்.